மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மதுரை தமிழ் சங்கம் சார்பாக அந்த வெற்றி கொடியை யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு 5000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். போட்டி ஆரம்பிச்சிருச்சியா? திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் மைக்கேல் வரல. அவன் எப்பத்தான சொன்ன டயத்துக்கு வந்திருக்கான், இப்ப வர்றது. அடுத்து வயசுல பெரியவன், அவன் பண்ற வேலையெல்லாம் வாய் கூசுது. அவன் தான் கத்திரி சோவு. உலகத்துல மூணு விதமான மனுஷங்க இருக்காங்க. அன்பு காட்டுறவனுக்கு அன்பானவன், எதுக்கும் அசராதவன், எவனுக்கும் அடங்காதவன். இந்த மூணையும் ஒரே ஆளா பாத்திருக்கியா? அவன் தான் நம்ம மதுரை. கீழே உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஏய், எங்களுக்கு பதில சொல்லு. அப்புறம் போயா? பதில் கேக்குறப்பல சொல்லையா? ஓ, அத பத்தி தான் ஆராய்ச்சி பண்றோம். இல்ல, நீ எங்க ஊர் நாட்டமே செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறமும் நாங்க உங்களை சும்மா விட்டுட்டு இருந்தா ஒரு பையன் எங்களை ஊருக்கு மதிக்க மாட்டான். செந்தாமரம் நாங்க சொல்லிக்கிறோம், செந்தாமரம் சரிந்தான் சொல்லுவாரு. நாங்க செஞ்ச காரியத்துக்கு நாங்களாவது கழுத்து அறுத்தோம், நீங்கன்னா வேற ஏதாச்சும் அறுத்திருப்பீங்களா?
ஏரே மதுரை நம்மள ஒரே ஜாதிக்காரங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போயிட்டா ஒண்ணு பிரச்சனை இல்ல அந்த சல்லிப்பையில மட்டும் விட்டுட்டு போயிட்டு மிச்சத நாங்க பாத்துக்கறோம் அண்ணே ரொம்ப தப்பா இருக்கு வேணும்னா நாங்க எல்லாம் கிளம்பி போயிரோம் ஏய் எர்ராஜா மானா டேய் பொருள் இருக்கு ஏய் எங்கிட்ட இல்லடா உன்கிட்ட இருக்க பொருள் சரிண்ணா அவன தான இப்ப விட்டு போறோம் எங்க விட்டு போணும் சொல்லுங்க அந்த கார்ல உட்கார வச்சிருப்பயா சரிண்ணா டேய் அந்த கார்ல போய் உட்காரு ஏய் என்னடா போட நான் சொல்றல போட 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 அண்ணன் ஒன்னு செய்ய மாட்டான் நான் பாத்துக்கறேன் போ பாத்துக்கலாம் போ ஏய் மாடசாமி ஏ பங்கே போன வாசம் நம்ம காளிமுத்து ஒரு போட்டல்லடா இப்போ ஒரு பே வந்து மாட்டி இருக்கான் உனக்கு சிம்பிளான காரியம் முடிச்சிட்டு வாடா சீக்கிரம் உள்ள எவன்டா உனக்கு யமன்டா போதானே சொன்னேன் போறேன்னு தான் சொன்னேன் அப்ப பொருள் இல்ல இப்ப பொருள் தான் இருக்கு எங்க பொண்ணை கூட விட்டு கொடுப்பேன்